ஈரோடு இடைத்தேர்தல் தொகுதியில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் பொறுப்பாளர்களுடன் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான சி வி சண்முகம் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அவற்றில் அதிமுக முழு வெற்றியை பெறுவதற்கான ஆயத்த பணிகளில் தற்போது முழு வீச்சில் தமிழகம் முழுவதும் நடந்தேறி வருகிறது. அதற்கான நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆகியவைகள் நிர்வகிக்கப்பட்டு அவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது விழுப்புரம் மாவட்ட அதிமுக தலைமை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் தேர்தல் பணியை செய்யக்கூடிய பொறுப்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாநிலங்களவை உறுப்பினரும் தேர்தல் பொறுப்பாளருமாக நியமிக்கப்பட்டுள்ள சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே தேர்தல் பொறுப்பாளர் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டவர்களுடன் இந்த ஆலோசனைக் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பொறுப்பாளர்களுடன் அதிமுக எந்த வகையிலும் முழு வீச்சில் அந்த வெற்றியை பெறுவதற்கான முழு வீச்சில் பொறுப்பாளர்கள் செயல்பட வேண்டும். இந்த விடியா திமுக மக்கள் படும் பாடையினை முழுமையாக மக்களிடத்தில் வீடு வீடாக சென்று வீதி வீதியாக சென்று திண்ணை பிரச்சாரங்கள் மேற்கொண்டு அவற்றில் முழுவீச்சில் இந்த அதிமுக சார்பிலான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை சி வி சண்முகம் அவர்கள் இந்த பொறுப்பாளர்களிடையே வழங்கியிருக்கிறார். மேலும் எவ்வித சுணக்கமும் இன்றி அதிமுகவினர் பொறுப்பாளர்கள் முழுவீச்சில் அந்த திமுகவினருக்கு பண பலத்துடன் கூடிய அதிகார பலத்துடன் கூடிய திமுகவினர் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடாது என்பதில் முழுவீச்சில் பொறுப்பாளர்கள் கவனமுடன் இந்த தேர்தல் பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உமேஷ். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களாக இந்த வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கு கீழாக 30 மேற்பட்ட பொறுப்பாளர்கள் தற்போது நியமிக்கப்பட்டு அவர்களுடன் இந்த ஆலோசனையானது தற்போது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.